கடந்த சில நாட்களாக சில்கியாரா பகுதியிலிருந்தே இந்த மீட்பு பணிகள் தொடர்பாக தொடர்ச்சியான தகவல்களை தந்து வந்தது முதல் தமிழ் தொலைக்காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இத்தனை நாட்கள் காத்திருப்புக்கு பின் தற்போது 41 தொழிலாளர்களும் மீட்கப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். களத்தில் என்ன நடக்கிறது, அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது, தொழிலாளர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? வேதவலி, இப்போ அந்த வந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பாக்குறோம். அந்த எல்லோ கலர் டிரஸ் போட்டிருக்கிறவங்க அந்த ட்ரில்லிங் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் மருத்துவர்கள் வரக்கூடியதையும் நம்ம பாக்குறோம். ஆம்புலன்ஸ்களும் அந்த காவல்துறை வாகனங்களும் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கப்படுது. சைட்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் படுதா மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்து அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர்கள் வந்து 11 ஸ்ட்ரக்சர்கள் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த தொழிலாளர்கள் அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஆம்புலன்ஸ்கள்ல ஒவ்வொருத்தரா வந்து அடுத்தடுத்து ஏற்றப்படுவாங்க. ஒரே நேரத்தில் 41 பேரும் ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து வர வைக்கப்படுவாங்க. சுத்தி எல்லா ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில இருக்கு. நம்ம ஆனா இந்த கேமரா இந்த ஆங்கிள் விட்டு நம்ம மாத்த முடியாது. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் உணர்ச்சி பூர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களுடைய அந்த யூடியூப் லிங்க்ஸ்ல அவங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஆதரவு, இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அவங்களோட ஆர்வம், இது எல்லாமே இந்த ஒரு நொடிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த 41 பேரும் எப்படி வெளியே வராங்க அப்படின்றத பாக்கிறதுக்காக களத்துல எப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலை இருக்குதோ அதே மாதிரியான உணர்ச்சி பூர்வமான நிலை தான் எல்லா இடத்திலுமே இருக்கும். நம்ம உறுதியா நம்பலாம். இப்ப அந்த ஒவ்வொரு தொழிலாளர்களா அழைக்கப்பட்டு வருவாங்க. என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் குழு அப்படின்றது அந்த சுரங்கத்துக்கு நடுவுல போடப்பட்டிருக்கக்கூடிய குழாய்க்கு உள்ள போய் அவங்க ஒவ்வொருத்தரா மீட்கப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் அவங்களாவே நடந்து வரதையும் பார்க்க முடியுது. சிலருக்கு என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் டீம் வந்து உதவி செய்வாங்க. சோ ஒவ்வொருத்தரா தான் வருவாங்க. அதுக்கு நேரமாகும். 41 பேர்ன்றப்ப வந்து மொத்தமா அந்த நேரம் அப்படின்றது எடுத்துக்கும். ஆனா ஒவ்வொருத்தரா வெளியே வந்து அவங்களுக்கான அந்த அடிப்படை பரிசோதனைகள் அப்படின்றது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ்களை ஏற்றப்பட்டு அவங்க மருத்துவமனைகளுக்கு ப்ரொசீட் செய்யப்படுவாங்க. இந்த அவங்க வெளியே ஒருத்தர் முதலால் வெளியே வந்த உடனேயே அங்க கரகோஷம் அப்படின்றது எழுந்தது. ஏன்னா எல்லாருமே இந்த தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் டீம் இந்த சுரங்கத்துல தோண்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருந்தவங்க, டிரைவர்ஸ், மெக்கானிக்ஸ், இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி அந்த பெரிய பெரிய எந்திரங்களை இயக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சுத்தி இப்போ நாம இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி கிட்டத்தட்ட 40-50 ஆம்புலன்ஸ்கள் அப்படின்றது தயார் நிலையில இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா நீ அடுத்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் கூப்பிட்டு வரும். சோ அதுக்கு வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா முதல் 1-2 பேர் வெளியே வர வரைக்கும் தான் அந்த ஒரு தாமதம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும். எங்க வந்து நிக்க வச்சு எங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்றது ஒரு அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிடும். சோ அதனால அவங்க உடனடியா அந்த விஷயங்களை அந்த அடுத்தடுத்து அவங்க எல்லாரையும் வர வைக்கிறதுக்கான அந்த ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடும் அதற்கான பணிகளும் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சோ தொழிலாளர்கள் உள்ள இருந்து வெளியே கொண்டு வரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். வேதவல்லி, ஒவ்வொருவராக வெளியே வர வர அந்த 41 தொழிலாளர்களின் குடும்பங்களின் கவலையினால் ஏற்பட்ட கண்ணீர் தற்போது ஆனந்த கண்ணீராய் மாறி இருக்கும் என்று நம்பலாம். இப்ப உள்ள இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 17 நாட்களாக சூரியனை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆக்சிஜன் சரிவர கிடைத்திருக்காது. உணவுமே கூட சரிவர அவர்களுக்கு கிடைத்திருக்காது. தற்போது அவர்கள் வெளியே வந்தவுடன் ஆம்புலன்ஸில் ஏற்றி எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? அனைவரும் ஓரிடத்திற்கே அழைத்து செல்லப்படுகிறார்களா? முதற்கட்டமாக என்னென்ன மாதிரியான மருத்துவ உதவிகள் அந்த தொழிலாளர்களுக்கு செய்யப்பட இருக்கு? நிரஞ்சன், வேதவல்லி, அவங்க முதல்ல உள்ள ஆம்புலன்ஸ்குள்ள ஏறின உடனேயே வெளியே வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்ல தேவைப்பட்டா அவங்களை வந்து படுக்க வச்சு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்படி இல்லாட்டி ஆம்புலன்ஸுக்கு நேரடியா அவங்க அழைத்து வரப்பட்டு அவங்களுக்கு உடனடியான ரத்த பரிசோதனை, அதே மாதிரி அவங்களுக்கு சுகர் எதுவும் லோவா இருக்கா, பிளட் பிரஷர் என்னவா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து செக் பண்ணிடுவாங்க. சோ பேசிக்கான அந்த ஃபர்ஸ்ட் எய்டுன் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து முதல்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அவங்களுக்கான மருத்துவமனைகளுக்கு அழைச்சிட்டு போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமான நேரக்கட்டங்கள்ல தான் நடக்கும். ஆனா
நேரடியா மருத்துவமனைகளுக்கு தான் அழைத்து செல்லப்படுவாங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி அடுத்த ஒரு நாளைக்கு அவங்க அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. 41 பேரும் அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. அந்த அப்சர்வேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்களோட ஊர்களுக்கு செல்றதுக்கு அனுமதிக்கப்படுறாங்களா, அவங்களோட உடல்நிலை மொத்தமும் பரிசோதனை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏற்கனவே இதுக்காக மருத்துவமனை அப்படின்றது தனியா தயார்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 41 படுக்கைகள் கொண்ட தனி ஒரு வளாகம் அப்படின்றதே வந்து இதுக்காக அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ இவங்க நேரடியாக அங்க போவாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்டுகளும் அங்க வரவழைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ஒரு 17-18 நாட்களா உள்ள இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கான தேவை என்னவா இருக்கு, உடல்நிலை சார்ந்த அவங்களுக்கான முக்கிய தேவைகள் என்னவா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உடனடியா மருத்துவர்களால ஆய்வு செய்யப்படும். ஆய்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லுவாங்க. சோ என்ன அவங்களுக்கு உடல்நிலையில தேவை இருக்கோ அந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து உடனடியா பண்ணுவாங்க. சோ இப்ப இங்க பட்டாசுகள் வெடிக்கக்கூடிய காட்சிகளும் கரகோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான மனநிலையில இருக்கிறாங்க. அவங்க கூட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருந்து இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான மனநிலையில இருக்கிறது தெரியுது. அடுத்த ஆம்புலன்ஸும் இப்ப வந்து உள்ள அனுப்பப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோ ஒருத்தரை உள்ள ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்கன்னா அது வெளியே வர்றதுக்குள்ள இன்னொரு ஆம்புலன்ஸ்ல இன்னொருத்தரை ஏத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா உபகரணங்களும் இருக்கா அப்படின்றத பைனலா ஒரு தடவை செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி அவங்க தொழிலாளர்கள் மீட்கப்படுவாங்க. சோ நேரா அவங்க மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு இன்னைக்கு ஃபுல்லா வந்து அவங்களுக்கான சோதனைகள், முதல்ல அவங்களுக்கு நல்ல உறக்கமும் ஒரு நல்ல ஒரு உறைவிடமும் அவங்களுக்கு அடிப்படையான விஷயமா தேவைப்படும். சோ முதல்ல அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான குளுக்கோஸுகள் எதுவும் ஏத்தணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இயல்பான நிலைக்கு கொண்டு வரதுக்கான விஷயம் இருக்கும். அப்கோர்ஸ் நமக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராமா இருக்கும், இன்சோமியா மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே கண்டறியணும் அப்படின்றதுக்காக மருத்துவர்கள் தொடர்ந்து, மனநலம் சார்ந்த மருத்துவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு ஆலோசனைகளையும் அந்த தேவையான பரிசோதனைகள், அறிவியல் பரிசோதனைகள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து அவங்க செய்வாங்க. சோ இப்ப ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே அடுத்தடுத்து தயார் நிலையில இருக்கு. சோ தொடர்ந்து ஆம்புலன்ஸ்கள் எடுத்து செல்லப்படுறதையும் பார்க்க முடியுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம காட்ட முயற்சி பண்றோம். இப்ப அங்க எத்தனை ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில இருக்கு அப்படின்றத இந்த காட்சிகள் மூலியமாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ எல்லாமே தயார் நிலையில தான் இருக்கு. ஊழியர்கள் தயார் நிலையில இருக்காங்க, ராணுவத்தினர் தயார் நிலையில இருக்கிறாங்க. சோ போற வழியில எந்த பிரச்சனையும் ஏற்படாம இந்த ஆம்புலன்ஸ்கள் போகணும் அப்படின்றதுக்காக ஆகாங்க போக்குவரத்து காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு எல்லா ஒரு அந்த ரூட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து எல்லா இடத்திலயும் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பார்க்க முடியும் காட்சிகள்ல, நம்ம திரையில அந்த காட்சிகள்ல பார்க்க முடியும். வரிசை கட்டி எல்லா ஆம்புலன்ஸுகளும் தயார் நிலையில இருக்கு. சோ இனி வெளியே வரக்கூடிய அந்த ஒரு நேரத்துக்காக மட்டும்தான் காத்திருக்கணும். வெளியே வர தொடங்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் இனி தங்களது பணியை தொடங்குவாங்க. சோ உயிர் காக்கும் இந்த ஆம்புலன்ஸுகள் இப்போ தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. வேதவள்ளி, கிட்டத்தட்ட 17 நாட்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள மூச்சு விட சிரமப்பட்டவர்கள் இன்று வெளிவந்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை பார்க்கும்போது சுற்றி இருப்பவர்களுக்கும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும், மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும், புரிந்து கொள்ள முடிகிறது. உத்தரகண்ட்ல இந்த விபத்து நடந்திருந்தாலுமே கூட தொழிலாளர்கள் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்றத நாம ஏற்கனவே அறிந்ததுதான். இப்ப வரைக்கும் எத்தனை தொழிலாளர்கள் வெளியே மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள், அவங்க எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க, அவங்க பெயர் விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா நிரஞ்சன்? பெயர் விவரங்கள் அவங்களுடைய அபிஷியல் இன்ஃபர்மேஷன்கள் அப்படின்றது இதுவரைக்கும் வெளியிடப்படலை. ஏன்னா அது எதுவும் குழப்பங்களை எதுவும் ஏற்படுத்தக்கூடாது, கொந்தளிப்பான விஷயங்களை எதுவும் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும், அப்கோர்ஸ் சோசியல் மீடியால அதை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய தேவையில்லாத ஒரு சர்ச்சைகள் எல்லாம் எழுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கு. சோ அதை தவிர்க்கறதுக்காக பெரும்பாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் வெளியிடப்படல. சோ இவங்க 41 பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டோட சேர்த்து அந்த 41 பேரும் யார் அப்படின்ற முழு விவரங்களும் அரசு சார்பா வெளியிடப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, இங்க உள்ள சிக்கி இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இதே உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்களும் ஒருத்தர் வந்து உள்ள இருக்கிறாரு. சோ இந்த டேட்டாஸ் இருந்தாலும் கூட இங்க வேலை செய்யக்கூடியவங்க எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, கேரளா, அதே மாதிரி ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா,
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த சிலர் கூட இங்க வேலை செய்யறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த சிலர் நம்ம வந்து இங்க வேலை செய்யறத பார்க்க முடியுது. இது வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இடமா இருக்கு. சோ ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் அவங்க அந்தர் குஸ்கே ஆப் லோகோ நே காம் கியா ஆஜ் இத்தனே சமய தூர் சுரக்ஷித் பாஹர் ஆனே வாலே ஹே கைசா மஹ்சூஸ் கர் ரஹே ஹே. Through people started coming out, and now we're you can say it's virtually over. That's it, okay. How many live? Three out already. Three out already, and they're coming out gradually now. All the member of rescue team is very happy, sir. Yes. And you, sir. Yes, it is. Sir, from the first day, I am taking your bike. That's why I want to. You can speak something. अब एक आपका हो गया सब स्ट्रांग है बढ़िया हाँ मजे बिल्कुल सब फिट अच्छा उन लोगों ने धन्यवाद किया आप लोगों और गले मिल लेते यार होता हमसे सब बड़े हाँ स्वागत पूरा लेकिन आपका काम काफी सबसे ज्यादा मुश्किल काम था हाथों से आप लोगों ने सारा मलबा निकाला इस पर क्या कहेंगे कितना मुश्किल था देखो जी मुश्किल तो है फिर भी इतने आदमियों की जान तो बचानी है आप क्या कहेंगे अपना नाम बताइए आप क्या कहेंगे मेरा रामदास सर बोलिए आप बोलिए ये बताइए कि आपको कैसा महसूस हो रहा है आप लोगों ने काम किया उसके बाद आज 41 मजदूर बाहर सर 100% सब लोग काम किया गवर्नमेंट की तरफ से पुलिस डिपार्टमेंट डीएम सब लोग काम किया मैं ये लोग भी काम किया आप सुपरवाइजर हैं नहीं हम नहीं है हम कंपनी के एक्चुअली नव युग कंपनी का कंपनी भी बहुत सपोर्ट है इस चीज में इतना मिशनरी मंगाया आप लोग देख रहे कि नहीं बाहर से इतना मिशनरी आया உள்ளே இருந்து வெளியே வரும் தொழிலாளர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருந்தீர்கள் இத்தனை நாட்கள் என்பது குறித்தும் அதேபோல அதிகாரிகள் எந்த அளவுக்கு உள்ளே வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அதேபோல உள்ளே அந்த பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளிடமும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதையும் நாம் பார்த்தோம் தொடர்ந்து செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம் நிரஞ்சன் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க நிச்சயமாக அதாவது இதைத்தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த புரோட்டோகால்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ள இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க அவங்க அந்த நேரத்துல என்ன அவங்களுக்கான உடல் பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அப்படின்றத சொல்றது அதை வந்து டேட்டா பேஸா வந்து ஃபைல் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்கள்ல அவங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலைகளை அதை வச்சுதான் வந்து அவங்க பதிவு பண்ணுவாங்க அவங்க சுரங்கத்துக்குள்ள போகும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகளோ அல்லது வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறமா வெளியே வர்றப்போ இந்த கரெக்டான இந்த தருணத்துல அந்த விஷயங்களை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க இதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அங்க வச்சு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா தயாரிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தார்கிட்ட கொடுப்பாங்க சோ இது ஒரு விதமான ப்ரொசீஜரா இருக்கும் அதே போல இந்த 17 நாட்கள் அவங்க உள்ள இருந்தப்போ மருத்துவர்கள் தொடர்ந்து அவங்கள கண்காணிச்சுட்டே வந்தாங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அவங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க சோ அந்த ரிப்போர்ட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சோ இது எல்லாமே இந்த ஒவ்வொருத்தருடைய பேர்லயும் தனியா வந்து செயல்படுத்தப்படும் இது இந்த ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனுக்காக மட்டுமான விஷயமா நம்ம பார்க்கவே முடியாது வேதவல்லி எப்பவுமே ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு அதுல ஒரு ரெஸ்கியூ பண்றாங்க அப்படின்னா அதுல பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அடுத்த விஷயம் உலகத்துல வேற எங்கேயாவது இதே மாதிரி நடக்குதுன்னா உடனே அங்க இருக்கக்கூடிய நிபுணர்களுக்கு இந்த வருஷம் இந்தியாவில இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்ப என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்றத உடனே அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்க உடனே வாங்குங்க அப்படின்னு அரசாங்கங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணிக்குவாங்க இப்ப நமக்கு இந்த மீட்பு பணியில நிறைய சிலி நாட்டில் நடந்த ஒரு சுரங்க விபத்தாகட்டும் இல்ல ஒரு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிலக்கரி சுரங்க விபத்தாகட்டும் இப்படி நிறைய இடங்கள்ல நடந்த சுரங்க விபத்துகள்ல மீட்பு பணிகள் போது என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்ற அந்த டேட்டா வந்து இருக்கும் அந்த டேட்டாவை வச்சுதான் வந்து இவங்களோட இந்த மீட்பு பணிகள் அப்படின்றது தொடங்கும் மோரோவர் வரக்கூடிய புதிய ஸ்ட்ரகிள்ஸ் புதிய பிரச்சனைகளை வந்து இவங்க பதிவு பண்ணிட்டே வருவாங்க சோ டே ஒன்ல என்ன பண்ணாங்க எல்லா டீட்டெயிலும் இருக்கும் என்னென்ன பெசிலிட்டிஸ் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாங்க அது எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறா போய் முடிஞ்சது எதெல்லாம் சக்சஸ் ஆச்சு எந்த மிஷின்களை கொண்டு செயல்படுத்தும் போது சக்சஸ் ஆச்சு எந்த நேரத்துல பண்ணாங்க தட்பவெட்ப நிலை எப்படி இருந்துச்சு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து இதுல இருக்கும் ஏன்னா இது
வந்து ஒரு மெமரண்டம் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அடுத்த முறை இதே மாதிரி அதாவது ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்கும் பொழுது இந்த இந்த ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது அந்த மீட்பு படையினருக்கு ரொம்ப பலனுள்ளதா இருக்கும். சோ அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்ப வெளியே வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள்ட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அதெல்லாமும் கூட எல்லாமே டேட்டா பேஸ்ல ஆகும். சோ இது எல்லாமே வந்து அடுத்த ஒரு வேற ஏதேனும் ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படும் பொழுது அப்ப பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சோ இப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த நபர்கள்ட்ட தொடர்ந்து தொழிலாளர்கள்ட்ட தொடர்ந்து அதிகாரிகளும் மருத்துவர்களும் பேசுவாங்க. அவங்க எங்க அழைச்சிட்டு போகப்படுறாங்க அப்படின்ற விவரங்கள் வந்து எல்லாமே தெரிவிக்கப்படும். அவங்க குடும்ப உறவினர்கள் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எத்தனை மணிக்கு மருத்துவமனைக்கு வருவாங்க இப்படின்ற எல்லா விஷயமும் இருக்கும். அவங்க எப்ப ஊருக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்கள் இருந்து எல்லாமே அவங்க கிட்ட பகிரப்படும். சோ இதெல்லாம் தான் அவங்களை வந்து ஒரு மாதிரி திடமான மனநிலையில வச்சிருப்பாங்க. இப்ப அப்கோர்ஸ் அவங்க கண்டிப்பா ஒரு ரிலாக்ஸ் ஒரு ரிலீஃபான ஒரு மைண்ட்ல தான் இருப்பாங்க. சோ அது தொடரணும். அடுத்த சில தினங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்களுக்கு அடுத்த சில வாரங்களுக்கு கூட சிகிச்சைகள் தொடரும், அந்த மருத்துவ உதவிகள் தொடரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். வேதவல்லி.